வாய மூடு. இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவர் கவனிச்சு அதை புரிஞ்சு வாய மூடணும். ஆமா சார். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழ்மனம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. அப்போ இப்ப கணவன்மார்கள் என்ன பெருமாள் சொல்றாங்கன்னா சொன்னாதானே தெரியும். என்ன டெஸ்டா வைக்கிற? எக்ஸாக்ட்லி. வேற என்ன செஞ்சா என்ன அர்த்தம்? இது என்னது? கோவமா திரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? உனக்கு கண்டிப்பா சொல்றேன். ஒன் மோர்மா. மாமா கை கால ரொம்ப வலிக்குது. விஷயம் அது இல்ல தம்பி, எனக்கு கை கால வலிக்குது. வீட்டு வேலைகளை நீங்க பாருங்க, அதுக்கு அர்த்தமா? சாரி எனக்கு தெரியாது மாமா. இல்ல பேதியில போவான், அதையும் பொண்டாட்டில. ஆனா எல்லாமே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு மாமா. அப்படின்னா அமைதி ஆயிருக்கு, அவ்வளவுதான். டேய் கேட்டில்ல, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா லைக் அவங்க உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க தான் எனக்கு தோணுது. ஆமா, நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லுவேன் சார். என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்ப எனக்கும் புரியல. என்னமோ சொல்றாங்க. மோஸ்ட்லி நான் தான் செலவு பண்ணுவேன். பண்றப்ப அவங்க சிக்னல் காட்டுவாங்க. மாமா கூட கிடையாது. உங்களுக்கே தெரியாத ஒண்ணு அவருக்கு எப்படிமா தெரியும்? தெரிஞ்சுக்கணும் சார், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கூடாது. அவரு திங்கிங்ல ஒரு ஒரு புள்ளி வச்ச கூட நான் கண்டுபிடிச்சிப்பேன். ஆனா அவருக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. என்னப்பா பண்ண சொல்ற? வெக்கம் கூச்சம் நானும் எல்லாம் இருக்கு. இன்டிமசியா பேசுறது இல்ல. என்ன கூச்சம்? பேசும்போது எழுந்து போயிடும் போது நான் என்ன பண்ண முடியும்? ஏப்பா பேச விட்டு போயிட்டேன். லேகிய வச்சுட்டு இருந்தா கேப்பா? ஒரு அன்னெசரி ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல கிரியேட் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் ஐ ஜஸ்ட் வாக் அவே. இவ்வளோ விஷயம் தெரியறவர் ஒரு வைஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. படத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட. டூ டேஸ் பிஃபோராகவே நான் சொல்லிடுவேன் அவங்க கிட்ட. கிளம்புறப்போ கரெக்டாக மூஞ்சி தூக்கி சோகன்றிருப்பாங்க. என்னம்மா அது, மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது, நீ அவசரப்பட்டிய. என்ன அப்பா லோப்பா போ. அது வந்துட்டு முன்னாடியே போகாதுன்னு சொன்னா போக மாட்டேன். ஒரு சினிமாக்கு போறதுக்கு ஒருத்த சந்தோஷமா போக கூடாதா? முடியும். கல்யாணம் கல்யாணம் இப்போ 10 மந்த்ஸ் தான் சார் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிப்பட்டு வர மாட்டேன்.
நார்மலா நீங்க ஒரு லௌகீக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க, குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு. இவன் லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். இத்தனைக்கும் நான் இன்டிமேட்டும் பண்றேன், ஆண்டி உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையா? ஏ என்ன ஃபீல் ஆகணும்? புத்தி சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. மாலா எவ்வளவு ஆசையோட உங்க வீட்டுக்கு வந்திருப்பா, இப்படி பண்ணிட்டீங்களே. இந்த ஸ்பேஸ்ல இது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலனா அப்போ புரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படியுமே ஓபனா கேட்க முடியாது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? நீங்க தான் பேசுன்னு சொல்றீங்க என்ன. இத எப்படி நான் பேசுறதுன்னு தான் உங்களை கேக்குறாங்க. தெரியல சொன்னாதானே நீங்க நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியே அவங்க பண்ணாம இருக்காங்க. சாரி சார், இதுக்கு ஒண்ணும் குறைச்சல. ஓகே, பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா அது வந்து 4 வயசு குழந்தைக்கு போடுறது வாங்கிட்டு வந்திருக்காரு. அவங்க சொன்ன வளையல் தான் வாங்கிட்டு வந்தேன் சார், சைஸ் பத்தல. அதுக்கு நான் என்ன பண்றது? தங்கச்சிக்கு பத்துச்சு சார். யார் தங்கச்சிக்கு? என்னோட தங்கச்சி. ரொம்ப கிளியர். ஏலே ஐ நோ ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே நீயா வாங்கிட்டு வந்தாலும் அது நல்லா இல்ல மயலா. கரெக்ட். அது ஹெல்த்தியா இல்ல மயலா. கரெக்ட். ரெண்டு, இது சாப்பிட்டா பிள்ளைக்கு ஒத்துக்காத அப்படி மயலா. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. என்கிட்டயும் சொன்னானுங்களே. இருக்கட்டும், சந்தோஷம். நீ ஏன்டா புலமீனே இருக்கேன்னு போல நினைச்சடா. இதெல்லாம் 300 நீ ஆனா புலமனால இதெல்லாம் ஆறாது. லைப்ப தொலைச்சிட்டடா. நானா அப்பலாம் சொல்லாதனா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமல் போட்டுடுங்க. வரட்டா மாம்பீடுறே. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க. பார்ப்போம்.